தகுதி சுற்றிலே வெளியேறியதால் கண்ணீரில் மூழ்கிய வங்கதேச ரசிகர்கள். பேரதிர்ச்சியில் டி20 உலகக்கோப்பை, செம சர்ப்ரைஸ் கொடுத்த ஸ்காட்லாந்து அணி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, சர்வதேச டி20 உலகக்கோப்பையில் முதல் சுற்று ஆட்டங்களும் பயிற்சி போட்டிகளும் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஓமனில் கடந்த 17ஆம் தேதி நடந்த முதல் சுற்று ஆட்டத்தில் வங்கதேசம் அணி ஸ்காட்லாந்து அணியிடம் 6 ரன்கள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. உலகக்கோப்பை அரங்கில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட பலம் வாய்ந்த அணிகளை சாய்த்த வங்கதேசம் சூப்பர் 12 சுற்றுக்கு தகுதி பெறுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. மேலும் கடந்த 17ஆம் தேதி நடந்த போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேசம் அணி முதலில் பவுலிங்கை அறிவித்தது. இதற்கேற்றபடி வங்கதேச பவுலர்கள் சிறப்பாக பந்து வீசினார்கள். இதனையடுத்து பேட்டிங்கில் களமிறங்கிய ஸ்காட்லாந்து அணி 140 ரன்கள் என்ற சவாலான இலக்கை எட்டியது. இலக்கை நோக்கி ஆடிய வங்கதேசம் அணி அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. முஸ்தபிர் ரஹீம், சஹிர் அல்காசன் சிறப்பாக ஆடினாலும் அதன் பின்னர் விக்கெட்டுகளை இழந்து பரிதவித்து இறுதியில் ஸ்காட்லாந்து அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தோல்வி பெற்றதால் வங்கதேசம் அணி அடுத்த 2 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே சூப்பர் 12 சுற்றுக்கு தகுதி பெற முடியும். இதனால் அடுத்து வரும் 2 போட்டிகளில் வங்கதேசம் அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. அப்படி வெற்றி பெற்றால் கூட புள்ளிப்பட்டியலில் அதிக ரன் ரேட் அடிப்படையில் வெற்றி பெற்றால் மட்டுமே தகுதி சுற்றில் முன்னேறி டி20 உலகக்கோப்பையில் வங்கதேசம் அணி பங்கேற்க முடியும். ஆனால் அடுத்த 2 போட்டிகளில் முதல் போட்டியானது ஓமன் நாட்டுடன் இருப்பதால் தற்போது ஓமன் அணி செம ஃபார்மில் இருப்பதால் கிரிக்கெட் விமர்சகர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் கண்டிப்பாக ஓமன் அணியை வங்கதேசம் அணியால் வீழ்த்த முடியாது என்றும், இதனால் இந்த டி20 உலகக்கோப்பையிலிருந்து வங்கதேசம் அணி வெளியேறுவது தற்போதே உறுதியாகிவிட்டது எனவும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதனால் வங்கதேசம் அணி ரசிகர்கள் மிகவும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். மேலும் சில வருடங்களாக செம ஃபார்மில் இருந்து வந்த வங்கதேச அணி முதல் முறையாக தற்போது தகுதி சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறும் இந்த சூழ்நிலை ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சரிங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.